வெல்கம் டு ஜெய்பிரணிக் ட்ரேட் பிளாக். இன்றைக்கி செப்டம்பர் 24, 2024 நிஃப்டி ஃபியூச்சர் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்த லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தோன்னா, பாசிட்டிவ் ஓப்பன் 25,932 ஆகவும் நெகட்டிவ் ஓப்பன் 25,885 இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நிஃப்டி ஃபியூச்சர் இன்றைக்கி 25,901 ஓப்பன் ஆச்சு. இது ஒரு நியூட்ரல் ஓப்பன் தான். அப்படி ஓப்பன் ஆன மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு கேண்டில்லையே பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆனால் 25,930 அச்சீவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டார்கெட்டான 25,960 அச்சீவ் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. அது எக்ஸாக்டாக 26,000 வர போகுது. 26,000 செல்லிங் ப்ரெஷரை பார்த்துருப்போம். 26,000 ஒரு ரவுண்ட் ஃபிகர், ஸோ அதனால் பியர்ஸ் அங்கே டிஃபெண்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகரில் செல்லிங் ப்ரெஷர் வரதை நிறைய நேரத்தில் பார்த்துருப்போம். சரி ஓகே, அப்படி 26,000 டிஃபெண்ட் பண்ண பியர்ஸ் மார்க்கெட்டை பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆன 25,930 வரையுமே கொண்டு வராங்க. ஆனால் பியர்ஸ்னால பாசிட்டிவ் ஓப்பனிங் வேல்யூ ஆன 25,930 பிரேக் பண்ண முடியல. பியர்ஸும் அவ்வளோ ஈஸியாக மேலே கொண்டு போக விடல. 2 hours கிட்ட அந்த 25,930 25,960 நடுவில் நடந்த ஃபைட்டை பார்த்துருப்போம். அகெயின் 25,960 பிரேக் ஆனதும் புல்ஸ் புல் பண்ணி மேலே கொண்டு போக ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸாக்டாக 26,000 ஜோனில் பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வராங்க. இன்றைக்கி மார்னிங் 9:30 இருந்து 2:45 வரைக்குமே, அதாவது 5 hours பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆன 25,930 26,000 நடுவில் நடந்த ஃபைட்டை தான் பார்த்துருப்போம். இந்த ஒரு 70 points தான் ட்ராவல் ஆச்சு. செல்லர்ஸ்க்கான மார்க்கெட்னே சொல்லலாம். அதே சமயத்தில் 2:45 அப்புறம் அன்வைண்ட் ஆனதையும் பார்த்துருப்போம். அப்படி அன்வைண்ட் ஆகியுமே பியர்ஸ்னால பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆன 25,930 பிரேக் பண்ணி கீழே கொண்டு போக முடியல. எஸ்டர்டே அண்ட் டுடே ரெண்டு நாளுமே புல்ஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங்க்கு கீழே மார்க்கெட்டை விடவே இல்லை. இதிலிருந்து பியர்ஸை விட புல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னே தெரியுது. ஆனால் நியூட்ரல் ஓப்பன் கிடச்சி பாசிட்டிவ் ஓப்பன் பிரேக் பண்ணியுமே புல்ஸ்னால் ஃபைனல் டார்கெட்டான 26,060 அச்சீவ் பண்ண முடியலைன்னா 26,000 பியர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி ஃபைனலாக நிஃப்டி ஃபியூச்சர் 25,956 க்ளோஸ் ஆகியிருக்கு. இது ஒரு ஃப்ளாட் க்ளோஸ் தான். அகெயின் நமக்கு நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங்ன்றது 25,960 ஆகும், நெகட்டிவ் ஓப்பனிங்ன்றது 25,930 ஆகவும் இருக்கும். பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சா புல்ஸ் அவங்க டார்கெட் ஆன 26,060 அச்சீவ் பண்ண பார்ப்பாங்க. அதில் 26,000 ரவுண்ட் ஃபிகர் வேல்யூலையும் 26,030 பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறதை பார்க்கலாம். இதுவே நெகட்டிவ் ஓப்பன் ஆன 25,930 கிடைச்சா பியர்ஸ் மார்க்கெட்டை 25,830 வரையுமே கொண்டு போக பார்ப்பாங்க. அதில் 25,885 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அப்படி 25,830 கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக ஃபாலோ எதிர்பார்க்கலாம். அடுத்து 25,630 வரைக்கும் பியர்ஸ் புஷ் பண்ணி கீழே கொண்டு போக பார்ப்பாங்க. அதில் 25,770, 25,730, 25,660 புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மேலே கொண்டு வர பார்ப்பாங்க. சரி வாங்க, இப்போ டெக்னிக்கலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்தவரை எஸ்டர்டே மாதிரியே 25,800 கீழே பியர்ஸ் அவங்களோட கால் சார்ட்டை கவர் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 25,830 வரையும் தான் இப்போதைக்கு பியர்ஸ்னால புஷ் பண்ணி கீழே கொண்டு வர முடியும்னு தெரியுது. அதுவும் நெகட்டிவ் ஓப்பன் ஆன 25,930 கிடைச்சா மட்டும்தான். இதுக்கும் மேலே 25,830 கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் பியர்ஸ் 25,800 கீழே கால் சார்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. இப்போ புல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். புல்ஸ் பொறுத்தவரை அவங்க எல்லா இடத்துலையுமே ரேண்டமாக அவங்க புட் ஷார்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. பர்டிகுலராக சொல்லணும்னா 25,900, 25,950, 26,050 எபவ் 1000% மேலே புட் ஷார்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆனால் 25,960 கிடைச்சா 26,060 வரைக்கும் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.